அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் கட்டாயம் மாற்ற வேண்டிய ஃபீ செட்டிங்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி என்ன செட்டிங்ஸ் கட்டாயமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸாக மாற்றணும். ஏதாவது பசங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என்னப்பா பொண்ணுங்களுக்கு தான் ப்ரைவசி இருக்கா, எங்களுக்கும் ப்ரைவசி இல்லையா அப்படின்னு சண்டை போடாதீங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ப்ரைவசி அதிகமாக தேவைப்படுறதுனால அவங்களுக்கு தேவையான ப்ரைவசி செட்டிங்ஸ், அவங்க என்னென்ன செட்டிங்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் பொதுவாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு ஏரோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி, லாக்இன், யுவர் இன்ஃபர்மேஷன், ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்தாச்சு, ப்ரைவசி செட்டிங்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்தாச்சு. மொதல் மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஆக்டிவிட்டி ஹூ கேன் சி யுவர் ஃப்யூச்சர் போஸ்ட். அதாவது நீங்கள் போட போகிற பின்னாடி நீங்கள் போட போகிற போஸ்ட்லாம் யார் பார்க்கணும், பப்ளிக்கில் எல்லாருமே பார்க்கணுமா அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பப்ளிக்னு இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இதில் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் காமிக்கக்கூடாது, மீது எல்லோரும் காமிக்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போடுற போஸ்ட் வந்து இந்த குறிப்பிட்ட சில நண்பர்களுக்கு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது இல்லைனா நான் போடுற போஸ்ட் எனக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் சென்ட் யூ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட். அதாவது யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எப்படி ஃபோன் அப்படிங்கிறதுல இருக்குது, நீங்கள் போய் உங்களோட இதில் பார்த்தீங்களா. அதாவது யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பணும், எல்லோரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பணுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட நண்பர்களோட நண்பர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத மாற்றி வச்சுக்கலாம். ஸோ மூணாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் சி யுவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை யார் யாரெல்லாம் பார்க்கணும். மோஸ்ட்டாக எல்லோரும் இதை ஒன்லி மீ தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஒன்லி மீ அப்படி மாற்றினா, அதில் எடிட்டில் போய் பப்ளிக்காக ஃப்ரெண்ட்ஸாக ஒன்லி மீயா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை நீங்கள் மட்டும்தான் காமிக்க முடியும். மித்தவங்க பார்த்தா அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் காட்டுமே தவிர உங்களோட வேறு ஃப்ரெண்ட்ஸை காட்டாது அவங்களுக்கு. ஸோ அடுத்த செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் லுக் யூ அப் யூஸிங் த இமெயில் அட்ரஸ் யூ ப்ரொவைட். அதாவது நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸை யார் யார் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ என் இதில் எவ்ரி ஒன் இருக்குது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நண்பர்களோட நண்பர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் லுக் யூ அப், அதாவது நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரை யார் யார் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்குது, அதை எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து என்ன பார்க்க போதுங்க, டூ யூ வான் சர்ச் என்ஜின்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஃபேஸ்புக் டூ லிங்க் யூ டு யுவர் ப்ரொஃபைல். அதாவது ஃபேஸ்புக்கை வந்து வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து லிங்க் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நான் அதில் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் அதில் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேறு ஃபேஸ்புக்கை நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணி லாக்இன் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் கட்டாயம் மாற்ற வேண்டிய ப்ரைவசி செட்டிங்ஸ். அடுத்து என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் லைன் அண்ட் டேக்கிங். ஸோ ஹூ கேன் போஸ்ட் ஆன் யுவர் டைம் லைன், அதாவது உங்களோட டைம் லைனில் யார் யார் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து, அது யார் யார் உங்களோட டைம் லைனில் வந்து அவங்களோட போஸ்ட்டை போஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இதில் ஒன்லி மீன் வச்சுருக்கீங்க, ஒன்லி மீ அப்படின்னு வச்சுருக்கேன், நீங்கள் உங்களை மாற்றினா எடிட்டில் போய் மாற்றிக்கலாம். அடுத்து உள்ள செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் சி வாட் அதர்ஸ் போஸ்ட் டு யுவர் டைம் லைன். அதாவது மற்றவங்க உங்களோட டைம் லைனில் ஷேர் பண்ண போஸ்ட்டை யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து டேக்கிங், ஹூ கேன் சி போஸ்ட் யுவர் டேக் இன் யுவர் டைம் லைன். அதாவது உங்களோட டைம் லைனில் டேக் பண்ணியிருக்கப்பட்ட போஸ்ட்டை யார் யார் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த செட்டிங்ஸ், இதை நீங்களும் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து என்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போஸ்ட்டை உங்களுக்கு ஒருத்தர் டேக் பண்ணியிருப்பார், அவர் அந்த போஸ்ட்டை ஏற்கனவே அந்த டேக் பண்ண ஆள் பார்த்ததுக்கப்புறமும் உங்களோட ஆடியன்ஸ் யார் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த செட்டிங்ஸில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களோட எஃபியில் நீங்கள் வந்து கட்டாயமாக மாற்றிருக்கணும். ஸோ பெண்களுக்கு இப்போ எஃபியில் வந்து ப்ரைவசிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ரைவசி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான டெக் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணுமா, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல், இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.